சிங்கிள் ஒரு வாட்டி சொன்னபோதே நான் அந்த கதை ஓகே பண்ணேன். இந்த கதைக்கு ஹீரோ எப்படி இருக்கணும்னா, ஒரு புது ஹீரோ நடித்தா நல்லாயிருக்கும், ஹீரோயின் அதே போல் புதுசாக இருந்தால், கதை மட்டும் பேசணும், கேரக்டர் மட்டும் பேசணும், ஆர்டிஸ்ட்டு பேசக்கூடாது, ஆர்டிஸ்ட்டு பேசக்கூடாது, கதை மட்டும் பேசணும்னு சொன்னார். அதே போல் இந்த படத்தை கதையாக பேச வச்சு செல்லாய்டு மேலே ரொம்ப அழகாக பிடித்து கொடுத்தார் இந்த படத்தை. ரவி சார் அவர் மூலியமாக தான் இந்த படம் இதானது. அடுத்து கேமராமேன் சார், அடுத்து ப்ரொடியூசர் சார், எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ புதுமுகமாக வந்து தேஜா, ராஜன் தேஜா நல்லா ஃபைட்டு சரியாக பண்ணியிருக்காரு. எதிர்காலத்தில் ஒரு பெரிய கமர்ஷியல் கதாநாயகனாக வருவார் நினைக்கிறேன் நான். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹீரோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் அவர் வந்து ஏதோ ஒரு 10 படம் பண்ண மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் கமர்ஷியலாகவும் நல்ல காமெடியாகவும் நல்லா வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கரெக்டாக இந்த மந்த்து லாஸ்ட் இயர் தான் அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் இயர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த மணி டிமான்சேஷன் வந்துச்சு, வர்தா புயல், முன்னாள் சிஎம் அவர் தவறுனது, இந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனையிலையும் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு முக சுழிவு எதுவும் காட்டாமல், எதுவும் தடைபடாமல் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளர் சி ஆர் ராஜன் அவர்கள். ஏன்னா அது பெரிய விஷயம், அன்றைக்கி மணி டிமான்சேஷனில் பெரிய பெரிய படங்கள்லாம் நின்றுட்டு இருந்த சூழ்நிலையில் இவர் அதை எடுத்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் கண்டினியூவாக பண்ணார். இந்த படத்தை வெற்றி பெற செய்வதற்கு மீடியா நண்பர்களும் பத்திரிக்கைக்காரங்களும் எல்லோரும் ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்க்கு பேக்கப் பின்னாடி என்னென்ன இருக்கோ அங்கெல்லாம் ஒரே நல்ல ஏகப்பட்ட ஃபன்ஸ் தான். அந்த நீ இது எனக்கு உண்மையிலே சொல்லனா, எனக்கு வந்து புது ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்கிறோம், வெள்ளித்திரை அப்படி போகிறதுக்கு நம்மளுக்கு அது நம்மளுக்கு அருகதை இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரில. பட் இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை நான் நல்லா தெல்ல தெளிவாக அங்கே கொடுத்துருக்கேன். அதை எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. பட் சினிமா நான் கைவிடலை, முண்டாசு பட்டி மூலிமா பிசாசு, முண்டாசு பட்டி பிசாசு, ரஜினி முருகன் இந்த வெற்றி பட வரிசையில் இப்போ ரஜினி சார் படத்தில் காலாவில் அவர் நண்பர் கேரக்டரா ரஞ்சி சார் நடிக்க வச்சுருக்காரு. 1 இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சார் படத்தில் நடிக்கிறேன். இப்போ வரக்கூடிய வண்டி சிவ இது வண்டி சவரகத்தி அண்ணனுக்கு ஜே இப்படி வெற்றி பட வரிசையில் இந்த செயல்படமும் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும்னு நான் கூறி எனக்கு வாழ்த்து வந்த இயக்குநருக்கும் அவருடைய கோ டைரக்டர் ராஜா, உதவி இயக்குநர்களுக்கும், கேமராமேன் மற்றும் அனைவருக்கும் எனக்கு நன்றியை சொல்லி விடைபெறுவேன். எனக்கு உண்மையிலே இதெல்லாம் பேச தெரியாது, பேசுனதும் கிடையாது. தயவு செஞ்சு முன்னாடியே எல்லாருக்கும் சொல்லிட்டேன், ஏதாவது தவறாக பேசியிருந்தாவோ, ஏதாவது விட்டுட்டுருந்தா என்னை தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் மன்னிக்கணும். எனக்கு உண்மையிலே பேச தெரியாது. 3 ஹவர்ஸ் உட்கார வச்சு கதை சொன்னால் எந்த நேரத்தினாலும் நான் சொல்லுவேன், எந்த நைட்டில் போனாலும் சொல்லுவேன். பட் இது எனக்கு தெரியாது. இந்த விழா இந்த செயல்பட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் தொலைக்காட்சி மீடியா பீப்புள்ஸ் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் சொல்கிறேன், எனக்கு உண்மையிலே பேச தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஷாஜஹான்ன்ற ஒரு படத்தை விஜய் சார் வச்சு இயக்கியிருந்தேன், ஷாஜஹான். அதுக்கப்புறம் எதனால கொஞ்சம் இதாயிருச்சு, ரொம்ப கேப் வந்துருச்சு. ஆனால் என் முயற்சிகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருந்துச்சு. இனிமேல் யார் தர போகிறாங்க, எனக்கெல்லாம் யாரார் தர முடியுமா, நம்பிக்கை இழக்கலை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படியே இருக்கு இல்லைங்களா, 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, இனிமேல் அவ்வளோதான் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ ஹீரோக்கள், எவ்வளோ தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய ஹீரோக்களெலாம் சந்திச்சிருக்கேன், கதை சொல்லியிருக்கேன். சரி, இனிமேல் எப்படி இதெல்லாம் ஒரு எனக்கெல்லாம் இனிமேல் படம் வரணும்னா அது ஒரு பெரிய அதிசயம் நடக்கணும். அந்த அதிசயத்தை யார் பண்ணுவாங்க, கடவுளால் தான் முடியும். கடவுள் நேரடியாக வரமாட்டார் இல்லைங்களா, மனித ரூபத்தில் தானே வருவார். அப்படி மனித ரூபத்தில் வந்த என் கடவுள் தான் திரு தயாரிப்பாளர் சி ஆர் ராஜன் அவர்கள். இந்த இடத்துல இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் வரணுன்னா சத்தியமாக அது மாதிரி ஒரு நல்ல எண்ணம் என் மேலே நம்பிக்கை எப்படி வந்துருச்சு, எப்படி வரும், நான் உண்மையிலேயே அருமையான கதை சொன்ன விட என்னால் எடுக்க முடியுமா அப்படின்ற நம்பிக்கை எப்படி வரும், அது கடவுளுக்கு மட்டும்தான் வரும். என்றென்றும் என் வாழ்க்கையில் என்றென்றும் என் தயாரிப்பாளர் சி ஆர் ராஜன் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன் சார்.
ஒரு படம் வந்து முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு ஆர்டர்லாம் பேச தெரியாது, முன்னாடியே சொல்லிவிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, நல்ல படம் தான் எடுத்திருக்கேன். உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொலைக்காட்சி மீடியா பீப்புள்ஸ், நீங்கள் எல்லாருமே என் சகோதர சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்களை மாதிரி இந்த சின்ன படத்தை ஆதரிக்கணும்னு சொல்லி கையெடுத்து வணங்குறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து எங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ இதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் எவ்வளோ இதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு சார் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு மிகப்பெரிய தடங்கல்கள் எல்லாம் வந்துச்சு. பண பிரச்சனை, திடீர்னுட்டு 1000 ரூபாய் மாறாது, 500 ரூபாய் ரூட்டம் மாறாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் என்ன மாதிரி ஒருத்தனை வச்சு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொன்னதை செஞ்சே தீருவேன், சிங்கிள் மேன் டிசிஷன். எதுவாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் அப்போ அதை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, கூடவே தைரியம் இருக்கணும். எங்களை சப்போர்ட் பண்ண வந்த பிரிண்ட் மீடியா, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் டீம் பார்த்திங்கன்னா எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸு, எல்லோரும் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் டீமில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதாலும் நான் மட்டும்தான். ஆனால் எனக்கு எந்த ஷாட்லும் அந்த ஃபீலே வரல. எல்லோரும், முனிஷ்காந்த் சார், கோபி, சுப்ரமணியன் சார், எல்லாருமே எவ்ரி ஷாட்டு இப்படி பண்ண நல்லா வரும், இப்படி பண்ண நல்லா வரும்ன்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கோட ஷேர் பண்ணார் சார். இட் மீன்ஸ் அ லாட், தேங்க்யூ. அண்ட் மியூசிக்கு, டைரக்டர் சார், எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எனக்கு முதல் படம் போகிறதுக்கே இல்லை, ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டோம் எல்லோரும். இன்றைக்கி இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு, உங்களை எல்லோரும் சப்போர்ட் வேணும். அப்படியே இந்த 29th ஆடியோ ஜானியில் ஃபிப்ரவரியில் பிளான் பண்ணுறோம், உங்களை எல்லாரோட சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe pannunga. Subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.